இப்ப வாங்க இந்த உருளக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம் அதுக்கு பாத்திரத்த ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி ரெண்டு மூணு தடவை தண்ணியில அலசி அதுல இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாம் வெளியில ஊத்திருங்க இந்த மாதிரி செய்யும்போது போது உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது நிறைய எண்ணெய் குடிக்காம கொஞ்சமா எண்ணெய் வந்து தேவைப்படும் அதோட நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவலும் நல்ல கிறிஸ்பியா மொறு மொறுன்னு வரும் இந்த டிப்ஸ் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது போது கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இப்ப காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உங்க டேஸ்ட்க்கு எவ்ளோ வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் அப்புறம் அடுப்ப நல்லா லோ பிளேம்ல மாத்தி இந்த மசாலாவோட பச்சை வச்சே அடுப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருளைக்கெழங்க நல்லா பரப்புன மாதிரி வச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா லோ பிளேம்ல உருளைக்கிழங்கு நல்லா வேக வைங்க அப்பப்ப ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடிய திறந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்க அந்த எண்ணெயில எல்லா உருளைக்கெழங்கும் நல்லா ஈவனா வெந்து வரும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு அளவுக்கு ஃபுல்லாவே நல்லா வதங்கி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கோங்க கார்ஃபிளவர் மாவு இல்லாதவங்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃபிளவர் மாவோ சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை நல்லா ஃபுல் ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா சுருள சுருள வதக்கணும் அப்படின்னா அந்த கார்ன்ஃபிளவர் மாவு எண்ணெயில வதங்கும் போது உருளைக்கிழங்கோட சேர்ந்து நல்லா மொறு மொரனு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வருவலும் டேஸ்டா வரும் இந்த மாதிரி செய்யும்போது உன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்ல உதிரியா உருளைக்கிழங்கு சூப்பரா நமக்கு வந்து அடுப்புல பாத்திரத்துலயும் ஒட்டாது உதிரி உதிரியா டேஸ்டா வரும் அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டு இருக்கும் கரம் மசாலாலாம் சேர்த்தனால கண்டிப்பா உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் தான் தேவைப்படும் ரொம்பலாம் எண்ணெய் தேவைப்படாது அவ்வளோதாங்க நம்ம வீட்டு ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்